ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சபீஸ் மெனு. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல், குழஞ்சு போகாமல், தனித்தனியாக உதிரியாக, ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். யூஸ்வலாக பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூடாக இருக்கும்போது நல்ல கிறிஸ்பாக இருக்கும், ஆறினோட அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஆனால் நான் சொல்கிற மெத்தட் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் வந்து மத்தியானம் வரைக்கும் இல்லைங்க, நைட்டு வரைக்குமே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். நம்ம சபீஸ் மெனு சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்குங்க. மொத்தம் 7 ப்ரைஸஸ், 7 வின்னர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி, கிவ் அவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, நீங்களும் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸை வின் பண்ணுங்கள். 4 உருளைக்கிழங்க நான் தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நான் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நீங்கள் உருளைக்கிழங்க கட் பண்ணும்போது எல்லா உருளைக்கிழங்கும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணும்போது ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருந்தது அப்படின்னா அந்த சின்னதாக இருக்கிறது வந்து உடஞ்சி கொலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ உதிரி உதிரியாக வராது. இது ஒரு டிப்ஸு. பாருங்கள், நான் எல்லா உருளைக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுடணும். உருளைக்கிழங்கு வெளியிலே வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதில் இருக்கிற ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தண்ணியில் போட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1 ஹவருக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுடுங்க. உருளைக்கிழங்கை இந்த மாதிரி 1 ஹவருக்கு நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வைக்கும்போது அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகி நீங்கள் அதை ஃப்ரை பண்ணும்போது நல்ல முருகலாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நேரம் அது வந்து அந்த முருகலை வந்து தக்க வச்சுக்கும். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு, 1-5 வெள்ளைப்பூண்டை தோலோடையே நச்சுட்டு நான் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யும்போது வெள்ளைப்பூண்டை ஆட் பண்ணுங்கங்க, அது வாய்வை எடுக்கும். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ உடனே மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு முருகலாக வர்றதுக்கு நான் மெயினான டிப் உங்களுக்கு சொல்கிறேன். உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க. சிம்மில் வச்சு நீங்கள் அந்த ஆயிலையே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா அது வந்து முருகாது. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, உருளைக்கிழங்கை மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து மூடி போட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும், அப்போ முருகவே முருகாது. நான் இது வந்து 10 மினிட்ஸ்க்கு சிம்லே வச்சு இந்த உருளைக்கிழங்கை நான் இப்போ நான் வேக வச்சு எடுத்து அப்பப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்போ உருளைக்கிழங்கு வந்து உடஞ்சிரும். நீங்கள் வந்து இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மோஸ்ட்லி நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஒன்று நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இரும்பு கடாய் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம இதை தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல இல்லையா. ஸோ அதனால் இது அடி பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடி பிடிக்காமல் ஈஸியாக வரும். ஃபைனலாக 2 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் அந்த உருளைக்கிழங்குல ஒவ்வொரு பீஸும் எப்படி முருகலாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் மெத்தடோடு நீங்கள் கண்டிப்பாக அந்த பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் குட்டீஸ் கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாத்துக்குமே செய்ய தெரியும், ஆனால் நான் சொன்ன அந்த டிப்ஸ் அண்ட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை நீங்களே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நம்ம சபீஸ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.